எல்லாருக்கும் வணக்கம். வாழைத்தண்டு கூட்டு பண்ண போகிறேங்க. அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். வாழைத்தண்டு கூட்டு பண்ண போகிறேன். இன்றைக்கி அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. நம்ம அப்போ இப்போ வந்து வாழைத்தண்டில் போட்டுடலாம். பாசிப்பருப்பு, பாசிப்பு வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு 10 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, சின்ன தக்காளி போதும். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. வாழைத்தண்டை கூட்டுக்கு அரைக்க 2 பச்சை மிளகு, ஒரு பாதி தேங்காய், கொஞ்சம் கால் ஸ்பூன் ஜீரகம். நம்ம இப்போ இதை அரைச்சிடலாம். வாழைத்தண்டை வந்து நம்ம வெட்டி வந்து மோரில் போட்டு வைக்கணும். இல்லைன்னா கஞ்சி அரிசி கழுத தண்ணியில் நம்ம அதை 10 நிமிஷம் போட்டுட்டு தான் கூட்டுக்கு எடுக்கணும். வாழைத்தண்டும் பருப்பு நல்லா வெந்துட்டுங்க. நம்ம இப்போ இதை மறைச்ச மசாலா போட்டுடலாம். உப்பும் போட்டுடலாம் தேவைக்கு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வத்தம் தாளித்து எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் வத்திட்டு பாருங்கள், இப்போ கூட்டு வெந்துட்டு நம்ம இதை இறக்கிட்டு தாளிச்சிடலாம். அதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுறேங்க. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சு அதையும் போட்டிருக்கேன். சரி, வாழைத்தண்டு கூட்டு பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராணிஸ் ஹோம்மேட் ரெசிபி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.